வணக்கம். எனது பெயர் விஜயானந்த். நியூஸ் டுடே மாலைச்சுடர் பத்திரிகையினுடைய தலைமை புகைப்பட கலைஞர்களாக பணியாற்றி வருகிறேன். இந்த சென்னை கிரீம் சாலை லலித் கலா அகாடமியில் நேற்று, அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் வரும் 15ஆம் தேதி வரை தமிழ்நாடு ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அசோசியேஷன், தமிழ்நாடு பத்திரிகை புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தினுடைய சார்பில் முதல் முறையாக ஒரு புகைப்பட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் தொடங்கி வைத்து பார்வையிட்டார்கள். தொடர்ந்து 15ஆம் தேதி வரை இந்த கண்காட்சியானது நடைபெறுகிறது. இன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்து பார்வையிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். அடுத்ததாக கனிமொழி வரவிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 150 ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, எல்லா பத்திரிகையினுடைய புகைப்பட கலைஞர்களாக. அவங்களுடைய அரிய படைப்புகள் ஒரு 300க்கும் குறைவான ஒரு புகைப்படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது என்னென்னா, ஒரு முதல் முறையாக அந்த ஒரு கண்காட்சி இங்கே நடக்கிறது. இதில் பார்த்திங்கனாக்கா, ஒரு அரசியல், கலை, சமூகம், பொதுவாக ஒரு 3 தலைமுறை புகைப்பட கலைஞர்கள், அதாவது இப்போ நான் இருக்கேன், அடுத்த ஜென்ரேஷன் எனக்கு வந்தாச்சு, இப்போ எனக்கு மேல் ஒரு ஜென்ரேஷன் இருந்தாங்க, இந்த 3 ஜென்ரேஷன் ஒருங்கிணைச்சு இந்த கண்காட்சி நாங்கள் இங்கே அப்ளைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய காமராஜர் அண்ணா, அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள், மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், அவர்களுடைய மறைவுகள், அந்த இழப்பு, பெரிய இழப்பு போன்ற எல்லா படங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ இந்த 25 வருஷத்தில் சுனாமி பார்த்தாச்சு, 2-3 தடவை வெள்ளங்கள் பார்த்துட்டோம், அப்புறம் நிறைய ஃபயர் அங்கங்கே தீப்பிடித்தது, அப்புறம் கலவரங்கள், போராட்டம், ஆர்ப்பாட்டம். இது எப்படின்னா, ஒரு பொக்கிஷம் மாதிரி சொல்லுவோம் எங்கள் ஃபோட்டோஸ்லாம். ஏன்னா இன்றைக்கி கூகுளில் நீங்கள் போனால் எந்த ஃபோட்டோஸ் வேணால் அடித்தா வந்துடும், ஏன்னா காப்பிரைட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா, காப்பிரைட்ஸோடு இருக்க ஃபோட்டோஸு. இதை யாரும் வேணால், ஒவ்வொரு பத்திரிகைக்கு சொந்தமான இந்த புகைப்படங்கள் நாங்கள் எடுத்திருந்தாலும் அந்த பத்திரிகை வழியாக அந்த பத்திரிகையோட புகைப்படங்கள். ஸோ அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டியை எல்லாம் ப்ராப்பர் அனுமதியோடு நாங்கள் இங்கே முதல் தடவை காட்சிப்படுத்திருக்கோம். ஏன்னா இங்கே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் உள்ளே வந்தாங்கனாக்கா, அவங்க கற்றுக்கிற விஷயம் நிறையா இருக்குது. அவங்க திரும்பி பார்க்கலாம், இந்த பக்கத்தில் ஒரு 50 வருஷத்து வரலாறு அழகாக ஒரு மணி நேரத்தில் பார்த்துடலாம், இப்படியா இருந்தது தமிழ்நாடு, இப்படி தான் இருந்தது இந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோமே ஒரு கதை சொல்லும். நம்ம ஒரு அரை பக்கம் படித்து தான் ஒரு கதையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஒரு படத்தை பார்த்தா 3 மணி நேரம் ஆனால் அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தாலே இது என்ன கன்வே பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி தான் இங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோஸும் இருக்குது. ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும், வந்துட்டுருக்காங்க ஆப்வியஸ்லி. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த விஷயத்தை. தினசரி பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்கும், மாலை பத்திரிகைகள்லாம் ஒரு 5-6 இருக்கும். ஸோ எண்ணிடலாம் இப்போ, ஏன்னா முன்னிட்ட தலைவர்கள்லாம் ஒருத்தர் கண்ணுக்கு நேராக பார்த்தாங்க, பேர் சொல்லியே கூப்பிடுவாங்க. எங்களெல்லாம் பேர் சொல்லியே கூப்பிட்ற அளவுக்கு பழைய தலைவர்கள் அளவுக்கு பழக்கம் இருந்தது, இப்போவும் இருக்குது. பட் பெருகிட்டதுனால அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இன்றைக்கி எலக்ட்ரானிக் மீடியா, சோஷியல் மீடியா நிறைய பேர் இருந்தனால ஒரு நிகழ்ச்சினாலே 100 பேர் 150 பேர் வராங்க. ஸோ எல்லோரும் கேமரா வச்சுருக்காங்க, எல்லோரும் மைக் வச்சுருக்காங்க, எல்லோரும் வீடியோ கேமரா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. நம்ம எப்படி சினிமா ஷூட் பண்ணுறப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுப்பாங்களோ, யாரும் ஷூட்டிங் பார்த்தா படம் பார்க்க மாட்டாங்க, நம்ம தேட்டரில் பார்க்குறப்ப தான் என்ஜாய் பண்ணுவோம். அது மாதிரி தான் இது உண்மையிலே. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து அதை கொண்டு வந்து பேப்பரில் கொடுத்து அதை பேப்பரில் பிரிண்ட் ஆகி வெளில வரப்போ ஒரு மன நிறைவு இருக்கும், ஆ நம்ம ஃபோட்டோ சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறது. அந்த ஃபீல் தான் படம் பார்க்குற ஃபீல் இருக்கும். ஸோ அப்படி ஒரு என்ன சொல்கிறது, சண்டை போட்டு படம் எடுத்துகிட்டு வர அளவுக்கு இந்த நிலைமை இருக்குது. அதனால் அதுக்காக ஒரு பயமுத்தணுங்கிறது இல்லை. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஆசைப்பட்டு வராங்க, ஜேர்னலிசம் படிக்கிறாங்க, மாஸ் கம்யூனிகேஷன், மிஸ் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க. ஏன் இப்போ ஸ்கூல்லேயே ஃபோட்டோகிராஃபி பார்த்து அவேர்னஸ் நிறையா இருக்குது, சின்ன பசங்களே தெரிஞ்சுக்கிறாங்க ஆர்வமாக வரணும். ஏன்னா எதிர்காலம் வந்து ஒரு இன்ஜினியரிங்லேயும் ஃபோட்டோகிராஃபி பற்றி இருக்குது, ஐஐடியில் ஃபோட்டோகிராஃபி பற்றி இருக்குது போர்ஷன்ஸ். ஸோ கல்விக்கு ஃபோட்டோகிராஃபியும் தனியாக ஒதுக்கி வச்சிட முடியாது. இது வந்து ஒரு ஆடம்பரம் அப்படின்னு கிடையாது, இது ஒரு அத்தியாவசியம். இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது, தெரிஞ்சுக்கணும். முன்னாடிலாம் இது மாதிரி கண்காட்சிகள் நிறையா நடக்கும், அதாவது ஓவிய கண்காட்சிகள் எக்கச்சக்கமாக நடக்கும். நாங்கள் நிறைய எடுத்துருக்கோம், இதே லலித் கலா அகாடமியில் நிறைய எடுத்திருக்கோம். ஒரு வாரம் முடிஞ்சுன்னா அடுத்த கலைஞரோட ஓவியம் அடுத்த வாரம் வந்துடும். ஸோ அவங்கக்குள்ளே ஒரு ஹெல்த் காம்படிஷன் இருக்கும். இப்போ ஓவியமே அழிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் சார். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் அவங்களே எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல. ஏதோ 1-2 பேர் இருக்குது. அது மாதிரி தான் புகைப்படம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்கள் முதல் தடவை அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே இன்றைக்கி மொபைல் ஃபோனில் எடுத்து உடனே அதை எடுத்து போட்டுடுறாங்க. ஆனால் இதுன்னு ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இது எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும், இதுக்கு ஒரு காப்பி ரைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த புகைப்பட கண்காட்சி அந்த நோக்கத்தோடு, இது அழிஞ்சிடக்கூடாது, மற்றவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி டிஸ்பிளே வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய கண்காட்சிகள் வைக்கணும் சார். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த கலைஞர்கள்
யங்ஸ்டர்ஸ் வருவாங்க ஆர்வமாக, ஓ இதுக்கும் மதிப்பு இருக்குது, இவ்வளோ வேல்யூ இருக்குது, நம்மளும் வரணும் அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இது நானான்ட்டு. இது எப்படின்னா சார், ஒரு பேங்க்கில் எப்படி டெபாசிட் பண்ணுறோம் பணத்தையோ ப்ராப்பர்ட்டியோ, அது 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வேல்யூ இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த வேல்யூ. அன்றைக்கி வந்து அந்த ஃபோட்டோவுக்கு தெரியாது என்ன வேல்யூன்ட்டு. ஸோ பழமைக்கு எப்போதுமே ஒரு மவுசு இருக்கும், அந்த மவுசு எப்போதுமே உண்டு சார். ஏன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபர் சொல்லிடுறோம், அந்த ராஜீவ்காந்தி இங்கே வந்து ஸ்ரீபெரும்புதூரில் வந்தப்போ கொல்லப்பட்டார், அந்த அசோசியேஷன் எப்படி நடந்தது ரொம்ப வியப்பாக இருந்தது எல்லாருக்கும். மொதல் அப்புறமா அதில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் ஷூட் பண்ணியிருந்தார் அந்த கேமரா, அந்த லேடி வந்து ரிமோட் மனித வெடி உண்டா மாதிரி அமுக்கிறப்ப அவங்க மாலை போடுற வரைக்கும் அந்த ஃபோட்டோ அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவர் வெடித்து அவர் இல்லை, அவர் உயிரை பறி கொடுத்துட்டார் அந்த பாம்பிளாஸில். அவர் கேமரா எங்கேயோ கடந்து அதை எடுத்து டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு பார்த்ததில் அந்த ஃபிலிமில் அந்த இருந்தது. ஸோ அந்த ஒரு வெடிகுண்டு நடந்த ஒரு பெரிய விஷயத்தை, ட்ராஜடியை வந்து கண்டுபிடிக்க முடிந்த ஒரு ஃபோட்டோவால். ஸோ அதனால் ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து வேல்யூபிள் சார். அது எவ்வளோ என்ன ஒன்று நம்ம காலத்துக்கு ஏற்ப நம்மளை மாற்றின்னு வந்துட்டுருக்கோம் அவ்வளோதான். ஸோ ஃபிலிம் கேமராவில் ஆரம்பித்து இன்றைக்கி டிஜிட்டல் வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கும், அது அப்படியே பரிமாண வளர்ச்சி வளர்ந்துட்டுருக்கோம். ஆனால் என்னோடய பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே இருக்காங்க, என்னோடய சீனியர்ஸ்லாம் நிறைய புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க, ஜூனியர்ஸும் இப்போ வர யங்ஸ்டர்ஸும் நிறைய நாலேஜோடு வந்திருக்காங்க, எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு யூனிட்டியாக டீமாக ஒரு 150 பேர் இங்கே இருக்கோம் அந்த பத்திரிகைகளில். எல்லா பத்திரிகையும் ஒன்றா சேர்ந்து அழகாக ஒற்றுமையை நேற்று முதலமைச்சரே சொன்னார், இது மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பிரஸ் பண்ணிடுங்க.